இந்த சம் பாருங்க, ரொம்ப ஒரு நார்மலான ஒரு சம் தான். ஃபஸ்ட்டு, ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி அளித்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலைன்னா அந்த பொருள் மீது ஒரு எம்ஆர்பி ரேட் போட்டிருப்பான்ல, அந்த ரேட்டு வந்து 840 ரூபா. சரியா, பொருளோட மதிப்பில் 840 ரூபா அப்படின்னு பொருளில் போட்டிருக்கான். அது பொதுவாக வாங்கிய விலை எவ்வளவுன்னு கேட்குறானுங்க. சரியா, 840 ரூபாய்க்கு வாங்கி 10% டிஸ்கவுண்டில் விற்கிறேன்னு சொல்லி விற்றதுக்கு அப்புறமே அவனுக்கு 26% லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறான். ரைட்டா, 10% டிஸ்கவுண்டில் விற்றா எவ்வளவு கம்மியாக விற்றுக்க முடியும் எம்ஆர்பியை விட? 84 ரூபா. ரைட்டு தானே, 840 ல் 84 அப்படிங்கிறது தான் 10%. அது கரெக்டு தானே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை தானே? சரி, ஓகே. அப்போ எவ்வளவு அப்படின்னு பார்த்துடலாமா? இங்கே வந்து பார்த்தோன்னா 0 அடியாவது, ஒன்று பக்கத்தில் கடை வாங்கினா 10, 10 ல் 4 போச்சுன்னா 6. இங்கே 3 இருக்குது, 3 8 போகாது, ஒன்று வாங்கினா 13, 13 8 போச்சுன்னா 5. இங்கே வந்து 7 இருக்குது, அதாவது 756 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கான். ரைட்டா, 756 ரூபாய்க்கு விற்கிறப்போ இவனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம் கிடச்சிருக்கான்? 26% லாபம் கிடச்சிருக்கான். சரியா, சம்மி தானே, கரெக்டு தானே, எந்த டவுட் இல்லையே? ரைட்டு, இப்போது 756 ரூபாய்க்கு விற்கிறப்ப 26% லாபம்னா கண்டிப்பாக அது வாங்கிய விலை 800 ரூபாய் இருக்காது. ரைட்டா, பேலன்ஸ் 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்க போகுது. நாம் ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்ம என்ன விட எடுக்கிறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 700 ரூபாய் வாங்கினதுன்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. சரியா, வாங்கியிருக்கமா 700 ரூபாய்க்கு வாங்கியிருப்பானோ அப்படின்னு வாங்கி நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 700 ரூபாயில் 26% எவ்வளோன்னு ட்ரை பண்ணணும். சரியா, இங்கே 700, இங்கே 56, வெறும் 56 ரூபா மட்டும்தான் கூட இருக்குது. 56 ரூபாங்கிறது 26% 700 ரூபாய்க்கு வருமானு பார்த்தா வராது. என்ன ரீசன்? கால்வாசியா, 700 ரூபாய்க்கு கால்வாசிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 150க்கு மேலே வந்துடுது. ரவுண்டாக பார்க்கணும் அப்படின்னாலே 150க்கு மேலே வந்துடுது. ரைட்டா, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு 700 + 150னா 850 ஆயிரணும். சரியா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அவன் வாங்கின ரேட்டு 700 ரூபாய்க்கு வாங்கியிருப்பானோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா 26% காவாசிக்கு மேலே அவனுக்கு லாபம் கிடைக்கணும்னா 700 ரூபாயில் காவாசி அப்படிங்கிறது 150 ரூபாய்க்கு மேலே. ரைட்டா, வெறும் 600 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணாலே 150 ரூபா, 700 ரூபாய்க்கு அப்போ 150 ரூபாய்க்கு மேலே தானே காவாசிங்கிறது. அப்போ ஆப்ஷன் இதுவும் வர்றதுக்கு ஆப்ஷன் நம்ம வந்து கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏயை வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அவன் ஒரு வேளை 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. சரியா, எப்படி நான் வந்து ஃபைன் பண்ணுறது? இந்த 600 ரூபாய்க்கு 26% நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா, 600 ரூபாய்க்கு 26% நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா 26 வச்சு பெருக்கிட்டு 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சுக்கோங்க. சரியா, எப்படி பெருக்கி பார்க்கலாமா? ஸோ 60 26 நம்ம வந்து பெருக்கி, இங்கே ஒரு சைஃபர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நம்ம சேர்த்துப்போம். அப்புறமா இங்கே 0, 6, 36, 3 மீதி 3 எதுவுமே இல்லையா, அப்போ 36 அப்படியே 2 × 0 = 0 2 × 6 நமக்கு போட்டோன்னா 12 கூட்டினா எவ்வளோ வந்திருக்கும்? சைஃபர் இங்கே 1, 6 இங்கே 1, 5 இங்கே 1. சரியா, இன்னொரு சைஃபரும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், ஏன்னா இந்த 6 ல் 60 நம்ம வந்து இதான் எடுத்திருக்கோம். இப்போது 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சோம் அப்படின்னா தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அர்த்தம், 26% கண்டுபிடிக்கிறதுக்கு அர்த்தம். கிடைச்ச வேல்யூ என்ன? 156 ரூபா. சரியா, அதாவது 600 ரூபாய் நீ பொருளை வாங்கியிருந்தன்னா 26% லாபம் வச்சு விற்கணும்னா 156 ரூபாய் கூட வச்சு விற்கணும்னு சொல்கிறான். நமக்கு அதுதான் ஆன்சர்லேயே இருக்குது, 156 ரூபா. ரைட்டா, ஆன்சர் அப்போ வந்து 600 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 156 ரூபாங்கிறது 26% லாபம் வச்சு விற்றா 756 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படிங்கிறது தான் சம்மு. சரியா, சரி, ஓகே, புரிஞ்சதா? ஸோ இதை மறுபடியும் நான் வந்து என்ன கான்செப்ட்னு ஒரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன கான்செப்டில் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. புரிஞ்சதுன்னா ஓகே, புரியாட்டி நீங்கள் வந்து மறுபடியும் இதை வந்து பாருங்கள். கான்செப்டை சொல்கிறேன், என்ன கான்செப்டில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத. ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்த வேல்யூ என்னென்னா, விற்பனையாளர் ஒரு கை கடிகாரத்தின் மீது ஃபஸ்ட்டு ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். தள்ளுபடி தந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து 26% வந்து அவனுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது.
ரைட்டா? அதன் குறித்த விலை வந்து 840 ரூபா, பொருளோட மதிப்பு 840 ரூபா அப்படின்னு எம்ஆர்பியில் போட்டிருக்கான். எம்ஆர்பியில் இருந்து 10% இவன் வந்து நட்டத்தில் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்கிறான். அப்படின்னா 756 ரூபாய்க்கு தான் விற்றுக்க முடியும். சரியா? இந்த 756 ரூபாய்க்கு விற்கும் போதே இவனுக்கு 26% லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக 750க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ 800 ஒமிட் பண்ணிட்டேன், 700 இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன்னா 26% கண்டுபிடிக்க சொல்கிறான். இந்த 756னா ஒரு அமௌண்ட், இதுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் அமௌண்ட் இருக்குது, அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டு கூட 26% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணினா 756 கிடைக்கும்னு சொல்கிறான். 26% கூட்டும் போது, அதிகமாக்கும் போது. அப்போது 750க்கு மேலே இது இருக்காதுல்ல, ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் 26% சொல்கிறான். அப்போ 756 மேலே 800 அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. நான் 700 எடுக்கிறேன், ஒருவேளை 700 இருக்குமோ அப்படி நான் ட்ரை பண்ணேன்னா 700ல் கால்வாசி வேல்யூங்கிறதான் 26%, காவாசிக்கு மேலே. நான் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். காவாசினா இப்போ 600க்கு காவாசினாலே 150 ஆகி போகுது. சரியா? அப்போது நான் இந்த இடத்துல 700 எடுத்தேன்னா 150 ரூபாய்க்கு மேலே கூடியிருக்கணும். அப்போ எனக்கு 756 வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? ஏன்னா 700 இங்கே இருக்குது, அதை தாண்டி ஒரு 150 வந்தால் தான் இங்கே வந்து 850 ஆகி போகும். ஆனால் எனக்கு 750 தான் வரணும். அப்போ இதை விட சின்ன வேல்யூ நான் வந்து 600 எடுக்கிறேன். 600க்கு 26% கண்டுபிடிச்சா 156 ரூபாய் வருது. அதாவது இந்த 600 ரூபாயை விட 156 ரூபாய் கூட வச்சு விற்றாதான் 26% அவன் வந்து லாபம் அடைய முடியும். அப்போ 156 ரூபா கூட வச்சு தான் விற்றுருக்கான், 756 ரூபாய்க்கு விற்றுருக்கான் அப்படிங்கிறது நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். சரியா? எந்த டவுட் இருக்கா? இல்லை. ஜஸ்ட்டு கொஷினில் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே. தென் அடுத்து, இது ஒரு நல்ல சமுதா. ஒரு வணிகர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்கிறார். ஸோ நார்மலாக வந்து 8% லாபத்தில் எவ்வளவோ ஒரு அரிசியை விற்கிறான், 18% லாபத்தில் எவ்வளவோ ஒரு அரிசியை விற்கிறான். ஆனால் எவ்வளோக்குலாம் தெரியாது. லாபத்திற்கு விற்பனை செய்ததில் மொத்தமுள்ள 500 கிலோ அரிசிக்கு, ஓவரால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அரிசி வந்து 500 கிலோ இருக்குது. சரியா? அவனுக்கு கிடைச்ச லாபம் வந்து 10% லாபம் கிடச்சிருக்கு இந்த ப்ராஃபிட்டில் விற்கும்போது. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நார்மலான ஒரு ப்ரொசீஜர் தான். எனக்கு அரிசியோட காஸ்ட் அவன் எனக்கு என்னென்னு கொடுக்கல, 500 கிலோ அரிசின்னு கொடுத்துட்டான். இப்போ நானாக என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன், 1 கிலோ அரிசியோட ரேட்டு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 1 கிலோ அரிசியோட ரேட் எவ்வளோ? 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ 500 கிலோ அரிசி வந்து எவ்வளோவா இருக்கும்? 1 கிலோ நான் 100 ரூபான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணால் 500 கிலோ அரிசி 500 கூட அந்த 100னா 2 சைஃபரை நம்ம சேர்த்துப்போம். சரியா? எவ்வளவு? இப்போது 50,000 ரூபாய் அப்படிங்கிறது இவங்கிட்ட இருக்கக்கூடிய அரிசியோட ஒரிஜினல் ப்ரைஸ். ரைட்டா? 10% ப்ராஃபிட்னா 50,000 ரூபாய்க்கு 10%ங்கிறது 5,000 ரூபாய். 50,000 ரூபாய்க்கு 10%ங்கிறது 5,000 ரூபாய். இது நமக்கு வந்து நார்மலாக தெரிஞ்சு கேட்டாச்சு. எந்த சம்முமே நம்ம வந்து ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு சொல்யூஷன் மட்டும். இது வந்து ப்ராஃபிட்டு, இது வந்து அசல் அப்படிங்கிறத ஏன்னு நம்ம நார்மலாக இது பிரின்சிபல் கொடுக்கணும், இது வந்து ப்ராஃபிட்னு கொடுக்கணும். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக இப்போ சொல்லியிருக்கோம். இப்போது 8% 18%ல எத்தனை கிலோ அரிசியை சேல் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதான் கேட்குறான். நமக்கு கடைசியாக கேட்டது 18% லாபத்திற்கு விற்ற அரிசியினுடைய அளவுன்னு கேட்குறான். கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்க போகுது. ரைட்டா? வேறு ஒன்றும் இல்லைல்ல. அப்போது ஒரு வேளை இல்லை, இந்த இடத்துல 18% இருக்கக்கூடிய வேல்யூ, 18% லாபத்தில் வந்து 100 கிலோ அரிசியை சேல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துப்போம். 100 கிலோ அரிசியை 18% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுறான் அப்படின்றத ஞாபகம் வச்சுப்போம். சரியா? எத்தனை? 100 கிலோ அரிசியை 18 18 18 அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு 18 ரூபாய் இன்க்ரீஸாக நமக்கு சொல்லும். ஏன்னா 100 ரூபாய் தான் நார்மலாக எடுத்திருக்கோம். ஸோ நார்மலாக 100 ரூபாயை விட 18னா கண்டிப்பாக ஒவ்வொரு கிலோவும் 118 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போது 100 கிலோவிலையும் ஒவ்வொரு கிலோ 18 ரூபாய் நமக்கு கூட அப்படின்னா 1,800 ரூபாய் அப்படிங்கிறது
நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். சரியா, எவ்வளோ 1800 ரூபாய் கூட இவன் வந்து சேல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ரைட்டு தானே, சொல்ல வர கான்செப்ட் புரியுதா? 18% லாபத்தில் நான் இந்த ஆப்ஷன் ஏயை எடுத்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 500 கிலோ அரிசியில் 100 கிலோ அரிசிக்கு ஒவ்வொரு கிலோவுக்கும் 18 ரூபாய் கூட வச்சு விற்றா 100 கிலோவுக்கு 1800 ரூபாய் கூட இருக்கும். அப்போது இந்த 8% லாபம்னா ஒவ்வொரு கிலோவும் 108 ரூபாய்க்கு விற்கிறான். எத்தனை? 108 ரூபாய்க்கு விற்கிறான். எத்தனை கிலோ அரிசியை? 400 கிலோ அரிசியை விற்கிறான். சரியா, நமக்கு இங்கே வந்து 118 ரூபாய்க்கு நமக்கு வந்து பார்த்தோமா. ஸோ 18% லாபத்தை மட்டும் நமக்கு வந்து பார்த்தோம். இங்கே நமக்கு வெறும் 8 ரூபாய் அப்படிங்கிற லாபத்தை மட்டும் பார்ப்போம். இந்த 100 நமக்கு கணக்கில் எடுக்கவே வேணாம். அதாவது 8 ரூபாய் அப்படிங்கிற லாபம் இருக்கக்கூடியது மாதிரி 400 கிலோவை விற்கிறான். அப்போ நமக்கு வந்து கணக்கு பார்க்கலாமா? 8 × 4 போட்டால் 4 8 8 16 32 3 2 இங்கிட்டு 2 சைஃபர் இருக்குது. சரியா, இங்கே ஒரு 1800, இங்கே ஒரு 3200, ரெண்டையும் கூட்டினா எனக்கு 5000 வருது. நமக்கு ஒரிஜினலாக நம்ம வர வேண்டிய வேல்யூவும் 5000. இதனுடைய ப்ராஃபிட் மட்டும் நமக்கு எவ்வளோ வரணும்? 5000 வரணும் அப்படின்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 100 எடுத்து எனக்கு 5000 வருது. சரியா, சரி, இப்போ எனக்கு நீங்கள் டைரெக்டாக ஆன்சரை சொல்லிட்டீங்க, இல்லை ஆன்சர் இல்லாமல் நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா, ஸோ அது எப்படி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லலாமா? ஸோ இப்போ என்னென்னா, கான்செப்ட் என்னென்னா, 8 ரூபாய் லாபம் வச்சு எத்தனை கிலோ அரிசியை விற்கிறான், 18 ரூபாய் லாபம் வச்சு எத்தனை கிலோ அரிசியை விற்கிறான், அதான சம்மு. இப்போது ஒரு வேளை 18 ரூபாய் லாபத்தில் 200 கிலோ அரிசியை விற்கிறான்னு ஞாபகம் வச்சுப்போம். பேலன்ஸ் இங்கே வந்து 300 கிலோ அரிசி தான் இருக்கும். அதை 8 ரூபாய் லாபத்தில் விற்கிறோம். அதாவது இந்த ஆப்ஷனை எடுத்தேன்னா, ரைட்டா? இப்போ நமக்கு எப்படி பார்க்கலாம், 200 கிலோ அரிசி 18 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறான்னா, 18 20 36 36 இங்கிட்டு 2 சைஃபர், கிட்டத்தட்ட 3600 ரூபாய் இவனுக்கு வந்து லாபம் இருக்கும். அதாவது ஒரு கிலோவுக்கு 18 ரூபாய் கூட வச்சு விற்றா 200 கிலோவுக்கு 3600 ரூபாய் லாபம் மட்டும் இருக்கும். இங்கே நமக்கு ஒரு கிலோவுக்கு 8 ரூபாய் லாபம் வச்சு விற்றா 300 கிலோவுக்கு எவ்வளோ இருக்கும்? 3×24. ஸோ 3×24 இங்கிட்டு 2 சைஃபர், மொத்த வேல்யூ பார்த்தா எவ்வளோக்கு? சைஃபர் 6 10 6 10 10 சைஃபர் மீதி 1, இங்கே வந்து பார்த்தோன்னா 6, கிட்டத்தட்ட 6000 ஆகி போகுது. சரியா, அப்போ 6000 ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நமக்கு வர வேண்டியதே பாதி 5000 வேல்யூ தான் வரணும். பாதி இல்லை, 5000 தான் வரணும், 6000 கிடையாது. ரைட்டா, இப்படி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் வள வள வளன்னு பெருசாலாம் போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தென் இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 1/5 தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 1/3 தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி வந்து 100 எனில் கடைக்காரரினுடைய லாபம் என்ன? முழுக்க முழுக்க ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 2000, ஒரு வேளை கடைக்காரனுக்கு மதிப்பு 2000 அவனுக்கு கிடச்சிருக்குன்னா, 1/5 5×2000 1/400, ரைட்டா? அந்த வாய்ப்பாடில் வரணும்ல, 5×2000 1/400, ரைட்டு தானே? அதுலேருந்து மாற்றமும் இல்லையே. அப்போது 400 ரூபாயை இவன் வந்து மேலாளருக்கு கொடுக்குறான். மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 1/3, 400 நமக்கு 3 வகுக்கணுமான வகுப்படலை. அப்போ இதை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். எனக்கு இப்போதைக்கு இது வேண்டாம், நான் அந்த ஆப்ஷனை தள்ளி வைக்கிறேன், நான் அடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ 3000 ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ 3000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரிஜினல் அமௌண்ட், அது இது நமக்கு கடைக்காரர் தனது லாபம், ஒரு கடைக்காரர் கிடைச்ச லாபமா இருக்கு. இப்போ அவனுடைய மேலாளருக்கு எத்தனை? 1/5 5×3000 ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளோ? 600 ரூபாய். ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளோ? 600 ரூபாய். இது வந்து மேலாளருக்கு போயிருச்சு, இது வந்து கடைக்காரர்கிட்ட இருந்து. இந்த மேலாளர் வந்து தன்னுடைய உதவியாளருக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 3/1 கொடுக்குறான். 3×600 ஒரு பங்கு நமக்கு 200, ரைட்டா? 3×600 ஒரு பங்கு 200. உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி வந்து 100, இந்த 200 பாதிங்கிறது 100, இது கன்ஃபார்ம். அப்போ நமக்கு 3000 ரூபாய் கடைக்காரனுக்கு கிடைச்சிருந்தா தான் கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த உதவியாளருக்கு மதிப்பு 200, 200 பாதி 100 கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா, சரி, ஓகே. இதோட இந்த சம் அப்படிங்கிறத நமக்கு ஓவர். இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து அடுத்தடுத்த சம்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.